கேளுங்கள் வணக்கம் என்னுடைய பெயர் சோமசுந்தரம் நான் ஒரு கவிஞன் அதோடு ஆசிரியரும் கூட எல்லா மதங்களும் அன்பில் ஒன்றுபட்டிருக்கின்றன அப்ப அன்பில் ஒன்றுபட்டிருக்காமல் அதையும் பிரித்து கொண்டு போகாமல் அந்த அன்பு என்ற தொடக்கத்தில் இருந்து எப்படி சமாதானத்தை அன்பாக இன்பமாக மக்கள் வாழ்வதற்கு என்ன முறைகளை கைப்பற்றலாம் குறிப்பாக இந்த இலங்கையில உலக நாடுகளிலும் கூட இரண்டாவது படைத்த மனிதனுக்கு புரியவில்லை மூச்சு மூச்சுக்காட்டில் எல்லாம் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் இதை எப்படி புரியப்படுத்தி எல்லோரும் ஒன்றாக சமாதானமாக ஒற்றுமையாக உயிர் உயிர் பாதங்கள் இல்லாமல் மண்ணை அன்பில் அமைதியா வாழ முடியும் என்பதற்கான விளக்கங்களை தரும்படி அன்புடன் சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார் அனைத்து மதங்களும் அன்பை பரப்புவதற்கு முயற்சி செய்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கம் எவ்வாறு இதை செய்கிறது எப்படி ஒருவரை ஒருவர் நாம் புரிந்து கொள்ள முடியும் எப்படி மனிதர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு இருக்க முடியும் என்றெல்லாம் கேட்டார் உங்கள் கேள்விக்கு பதிலாக நான் திருக்குறானிலிருந்து ஒரு சிறந்த வசனத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் சூரா அல் குஜராத் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது வசனம் பதிமூன்று அது சொல்கிறது மனிதர்களே நாம் உங்களை ஓர் ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்தோம் பிறகு நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்ளும் பொருட்டு உங்களை சமூகங்களாகவும் கோத்திரங்களாகவும் அமைத்தோம் உண்மையில் உங்கள் இறைவனிடம் அதிக கண்ணியம் வாய்ந்தவர் உங்களில் அதிக இறை அச்சம் கொண்டவர்கள்தான் இறை அச்சம் கொண்டவர்தான் தான் அல்லாவின் பார்வையில் சிறந்தவர் ஆகவே இங்கு திருக்குறான் நாம் அனைவரும் படைக்கப்பட்டது ஒரு பொதுவான கொள்ளுத்தாத்தா பாட்டி மூலமாகத்தான் அவர்கள்தான் ஆதாமும் ஏவாளும் என்கிறது மேலும் நாம் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்வதற்காக சமூகங்களாகவும் கோத்திரங்களாகவும் பிரிக்கப்பட்டோம் ஒருவரை ஒருவர் வெறுப்பதற்காகவோ சண்டையிடுவதற்காகவோ அல்ல எல்லாம் வல்ல இறைவனின் பார்வையில் சிறந்தவர் யாராக இருக்க முடியும் இறைவனின் நியாய தீர்ப்பிற்கு நாம் எப்படி தயாராக இருக்க முடியும் அதற்கு தேவை இனமோ நிறமோ செல்வமோ வகையோ அல்ல அதற்கு தேவை இறை அச்சம்தான் இறை அச்சத்தோடு நீதியாக நடந்து இறைவனை வணங்க வேண்டும் நாம் ஒற்றுமையாக இருப்பதற்கு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் பல மொழிகளையும் நிறங்களையும் இனங்களையும் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான் எதற்காக நாம் ஒருவரை ஒருவர் புரிந்துகொண்டு அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காக ஏனென்றால் நாம் அனைவருக்கும் பொதுவான பெற்றோர்கள் ஆதாமும் தான் ஆகவே ஒரு மனிதர் இன்னொருவரை விட சிறந்தவராக எப்படி இருக்க முடியும் அவர் நீதியாக நடந்தால் இருக்க முடியும் இறை வாழ்ந்தால் இறைவனை வழங்கினால் இருக்க முடியும் ஆகவே நாம் ஒற்றுமையாக இருக்க என்ன வழி அன்பு செலுத்த என்ன வழி இறை அச்சத்தோடு இருக்க வேண்டும் ஒரு இறைவன் தான் என்று நம்ப வேண்டும் அவனுக்கு உருவம் கிடையாது அவனுக்கு சிலைகள் கிடையாது அவனை அன்றி வேறொருவரை நாம் வணங்கவே கூடாது ஆகவே நாம் ஒற்றுமையாக இருக்க ஒரே வழி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம் படைப்பாளனை நாம் தயாரிப்பாளனை நம் உற்பத்தியாளனை ஒரு இறைவனை நம்ப வேண்டும் அவனுக்கு உருவங்கள் கிடையாது அவனுக்கு சிலைகள் கிடையாது அவனை நமது படைப்பாளன் அவனை மட்டும்தான் நாம் மணங்க வேண்டும் இதுவே அன்பை பரப்புவதற்கான சிறந்த வழி இறைவனிடம் நெருங்கி வர இதுதான் சிறந்த வழி அப்பொழுதுதான் இந்த சோதனையில் நாம் வெற்றி பெற முடியும் இப்பொழுது நாம் நிகழ்ச்சியின் முடிவு